வணக்கம். வீரா ஸ்வைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, உத்தரப்பிரதேச கவர்மெண்ட்லேருந்து ஒரு அறிக்கை என்னென்னா, பாப்புலேஷன் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு சில முனைப்பான ஒரு பாலிசியை கொண்டு வராங்க. அது எலெக்ஷன்ஸ் வருது, அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு சில இன்சென்டிவ்ஸ்லாம் கட் பண்ணிடுவோம். அந்த குழந்தைகளுக்கு மேலே இருந்துச்சுன்னா, அப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த படிப்பு இதெல்லாம் வந்து சலுகைகள் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, பாப்புலேஷன் கண்ட்ரோல் இந்தியாவில் வந்து நம்ம 1960s பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த இதெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க. அதில் சில எக்ஸஸ்லாம் போச்சு, குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுல சில எக்ஸஸ்லாம் போச்சு. இருந்தாலும் வந்து மக்களே வந்து இப்போ உணர்ந்துக்கிட்டு, இப்போ குழந்தைகள் இப்போ ஒரு குழந்தைக்கு மேலே அவங்களே வந்து ஒவ்வொரு ஃபேமிலியிலே வச்சுக்கிறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அவங்க படிக்க வைக்கிறதுக்கு, அவங்கள நல்ல வழிப்படுத்துறதுக்கு செலவுகள்லாம் அதிகமாகன்றதுக்காக பேரண்ட்ஸே இப்போ வந்து செல்ஃப் இம்போஸ்டு ரூல்ஸை அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. இதில் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இப்படி பண்ணுறது என்னென்னா, விஸ்வ இந்து பரிஷத்தோட ஒரு பொறுப்பாளர் வந்து அதுக்கு ஒரு கிரிட்டிக்கலாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னென்னா, இது வந்து ஒரு தப்பான முடிவு. சைனாவில் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுனால இப்போ என்னென்னா, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. எதனாலேன்னா, அங்கே வந்து வயசான பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ வந்து யங் ஜென்ரேஷன் வர்றது வந்து கம்மியாயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, கவர்மெண்ட் மேலே நிறைய பொறுப்புகள் வந்துருச்சு. வயசானவங்களை வச்சு பாதுகாக்கிறது, அவங்க ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டாங்க, அவங்களால ஒரு பட் அவங்கள பாதுகாக்கணும். பட் அந்த பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு, அது ரீப்ளேஸ்மெண்ட் யங் பாப்புலேஷன் வந்து கம்மியாயிடுச்சு. இதில் இன்னொரு கட்டங்கள் என்ன வரும்னா, இப்போ ஒரு குழந்தையோட நிப்பாட்டுறது அப்படின்றதுக்கு அவட பர்டன் என்ன இருக்கும்னா, இந்த ஒரு குழந்தைக்கு அவங்க அப்பா, வயசான அப்பா அம்மாவை பார்க்கணும். சில நேரத்தில் வந்து அவங்க தாத்தா பாட்டி, அம்மா அப்பாவோட அப்பா அம்மாவையும் அப்பாவோட அப்பா அம்மாவையும் பார்க்குற பேர்டனும் ஒரு குழந்தைக்கு வந்துடும். இது ஒரு பெரிய பேர்டன் ஆகும். பட்டு இவங்க வந்து என்னென்ன, சில கம்யூனிட்டியில் வந்து இந்த பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோலில் இல்லை, அதை வந்து சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட்டு சில கம்யூனிட்டிஸில் எப்படின்னா, இந்த இன்சென்டிவுக்காகலாம் குழந்தை பெற்றுக்கிறதுல, அது அவங்களோட மத மேலே இருக்க நம்பிக்கை, சமூகத்து மேலே இருக்க நம்பிக்கை, அவங்களுக்கான கொள்கைகள், இதை வச்சுக்கிட்டு வந்து அவங்க இந்த இன்சென்டிவ் இல்லைனாலும் இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கத்தான் போகுது. இப்போ நம்ம அசாம்லேயும் கேரளாலேயும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸோட ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ வந்து 1.21 தான். அசாமில் வந்து 2.26, கேரளாவில் வந்து 3.26. இது யார், 2.26 வந்து முஸ்லீம்ஸோட பாப்புலேஷனு, 3.26 வந்து முஸ்லீம்ஸோட பாப்புலேஷன் கேரளாவில். ஆனால் ஹிந்துஸோட ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, 1.21 தான். இதில் என்ன ஆகும்னா, இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட் எப்படி வரும்னா, ஹிந்து பாப்புலேஷன் கம்மியாகிடும், மற்ற கம்யூனிட்டி பாப்புலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ பாப்புலேஷன் கண்ட்ரோலை ரொம்ப அடியர் பண்ணுறது வந்து ஒரு கம்யூனிட்டி அட்யர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு கம்யூனிட்டி நீங்கள் என்ன தான் டிசன்டிவிட்டிஸ் கொடுத்தாலும், இன்சென்டிவ் கொடுத்தாலும், அதை பற்றி கவலைப்படாமல் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து ஒரு கடைசியில் என்ன ஆகும்னா, இந்த ஏஜ்டு பீப்புளோட பாப்புலேஷன் அதிகமாகிடும், அதை கவனிக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு கம்யூனிட்டியில் வந்து கம்மியாயிடும். இப்போ சைனாவில் வந்து ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த பாப்புலேஷன் பாலிசி இந்த காலகட்டத்துக்கு வந்து சரியாக வருமானு தெரியல. ஏன்னா இந்தியாவில் வந்து நம்மளோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ் தான். ஒரு நல்ல யங்கான படித்த ரொம்ப நல்ல இளைஞர்கள் இருக்கிறதுனால கண்ட்ரிக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் நிறையா இருக்குது. இப்போ காலங்கள் போக போக இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இது வந்து கம்மியாயிரும். அப்போ ஏஜ்டு பீப்புள் அதிகமாயிருவாங்க, அவங்களை கவனிக்க வேண்டிய செலவுகள் அதிகமாயிரும், அப்போ வந்து ப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்க ஆளுங்க வந்து கம்மியாயிரும். இது வந்து இப்போ பெரிய கண்ட்ரியான சைனாவிலேருந்தே கற்றுக்கிட்ட பாடம். இது வந்து நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்ன மாதிரி, இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ரேஷியோ வந்து இந்துஸுக்கு வந்து 1.21 தான், இதே இது அசாமில் வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து 3.26, இப்போ கேரளாலேயும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல்னால உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் கம்மியாயிரும்ன்றது வந்து ஒரு மித்து தான். அதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸும் நிறையா இருக்கும். இது இந்த டைத்தில் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. இதை பற்றி நிறையா வளர, ஏன்னா விஸ்வ இந்து பரிஷத்தே வந்து அவங்களுக்கு இதை பற்றி சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்றாரு. நிதிஷ்குமாரும் அதை மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கே வந்து அப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ, இதெல்லாம் இப்போ ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு வந்து சரி வராது, அவங்களா செல்ஃப் கண்ட்ரோலில் வந்து அவங்கவுங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி
பண்ணிக்கிறேன். நான் ப்ளஸ் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இல்லை, யங் ஜென்ரேஷன் பீப்புளில் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க ப்ரொடக்டிவாக நிறையா இருக்காங்க. அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து நம்ம எக்கனாமியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம என்னென்னு பார்க்கணும். இப்போ போய் அதை வந்து ரிவர்ஸ் கியரில் போகிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் இருந்தால் நம்ம ஷேர் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு இடத்துல தொட்டு இன்னொரு இடத்துக்கு அப்படியே பரவுறதுக்கு சான்சஸ் உண்டு. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ஏன்னா வீட்லேயும் பேசலாம், இங்கே புது இடத்துலையும் இதை பற்றி பேசலாம், நம்ம பார்க்குறத பற்றி பேசலாம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசலாம். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.